ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் இன்னொரு கொலை கேஸ் பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஆனால் இந்த கொலைகாரை யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலை நடந்தது 1912, அதாவது 109 வருஷத்துக்கு முன்னாடி. கொலை நடந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியாவே ஆயிடுச்சு. அப்படி இருந்தோம் இன்னும் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக அந்த கொலைகாரன் இறந்து போயிருப்பான், ஆனால் யாரு என்னான்ற டீட்டெயில்ஸ் கடைசி வரைக்கும் தெரியல. கொலை செய்யப்பட்டவங்க உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி. இந்த கொலையை வில்லிஸ்கா எக்ஸ் மர்டர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது வில்லிஸ்கா வந்து ஒரு இடத்தோட பேரு. ஸோ வில்லிஸ்கால நடந்த கோதாரி கொலை, சரியா சொல்றேன்னா, இந்த கொலை நடந்தது 9 June 1912 வில்லிஸ்கா யுனைடெட் ஸ்டேட். ஒரே நாளில் மொத்தம் 8 பேரை கொண்டு இருக்காங்க. 6 ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் 2 வீட்டுக்கு வந்த கெஸ்ட். நான் சொன்ன மாரி இந்த 6 பேர் வந்து ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை ஃபேமிலி மோர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா பேரு ஜோசியா, இவருக்கு 43 வயசு. அம்மா பேரு சாரா, இவங்களுக்கு 39 வயசு. அதுக்கப்புறம் இவங்களோட 4 பிள்ளைங்க, ஹெர்மன் 11 வயசு, மேரி 10 வயசு, ஆர்தர் 7 வயசு, அதுக்கப்புறம் கடைசி பையனோட பேரு பால், இவனுக்கு வரும் 5 வயசு தான். இந்த 4 பிள்ளைங்க வந்து ரொம்பவே சின்ன பிள்ளைங்க. ஸோ அந்த கொலைக்காரன் வந்து சின்ன பிள்ளைங்களோ பெரிய ஆளோ கவலையே இல்லாம தான் கொண்டு இருக்கான். முக்கியமா அந்த கொலைக்காரன் அந்த ஒரு நாள்ல இந்த ஃபேமிலியும், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வீட்டுக்கு வந்த 2 கெஸ்டையும் கொண்டு இருக்காரு. இந்த கேஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கேஸ் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி இறந்து போன விதம் ரொம்ப 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 கொடூரமான முறையில தான் இறந்து போயிருக்காங்க. இந்த 8 பேரையும் கோடாரி வச்சு தான் கொடூரமா கொண்டு இருக்காரு. உண்மையிலேயே அந்த நாளில் தான், அதாவது 9 June தான் இந்த 4 பிள்ளைங்க அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது லீனா 12 வயசு, அதுக்கப்புறம் ஈனா 8 வயசு. அந்த டைம்ல சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியும் போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேமிலியோட பிள்ளைங்க இன்னும் 2 பிள்ளைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த 8 பேரும் தான் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிருக்குதுங்க அந்த ப்ரோக்ராம்காக. ப்ரோக்ராம் சரியா 7:30 மணி ராத்திரி தான் ஆரம்பிச்சிருக்கு, சரியா 9:30 மணி ராத்திரி முடிஞ்சிருச்சு. மோர் ஃபேமிலியோட வீடு இங்க இருக்குன்னா சர்ச் வந்து பக்கத்துலயே, அதனால இந்த ஃபேமிலி வந்து நடந்துதான் போயிருக்குதுங்க. சரியா அந்த ப்ரோக்ராம் 9:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 8 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்குதுங்க. அந்த நாள் ராத்திரி லீனா அண்ட் ஈனா மோர் ஃபேமிலி வீட்டுல தான் தங்குறாங்க. சரியா அந்த நாள் அவங்க வந்து அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. 9:30 மணிக்கு சர்ச்ல அந்த ப்ரோக்ராம் முடிச்ச கையோட இந்த 8 பேரும் அவங்களோட வீட்டுக்கு நடந்துதான் போயிருக்காங்க. அந்த மோர் ஃபேமிலியோட வீட்டுக்கு நடந்து போயிருக்காங்க. நடந்து போய் சரியா 9:45 ராத்திரி இல்லைன்னா 10 மணி ராத்திரி இந்த மாதிரி டைம்ல தான் இருக்கும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில 7 மணிக்கு மேரி பேக்கம் வீட்டு விட்டு வெளியாகுறாங்க. மேரி பேக்கம் உண்மையிலேயே இந்த மோர் ஃபேமிலியோட பக்கத்து வீட்டுக்காரவங்க, நெய்பர். அவங்க வந்து வழக்கம் போல 7 மணிக்கு வெளியில இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துவாங்க, வெளியில இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுப்பாங்க, இந்த மாதிரி வேலை எல்லாமே செய்வாங்க. எப்பவுமே காலையில மோர் ஃபேமிலி எல்லாருமே வெள்ளனே தான் எந்திரிப்பாங்க. ஆனா அந்த நாள் காலையில மோர் ஃபேமிலி கதவு சாத்தியே தான் இருக்கு. மோர் ஃபேமிலி வீட்டு வந்து அப்படியே அமைதியா இருக்கு, யாருமே உள்ள இல்லாத மாரி. இந்த மேரி பேக்கம்க்கு உண்மையிலே தெரியும், மோர் ஃபேமிலி எப்பவுமே காலையில வெளியில வந்துருவாங்க, வெளியில அவங்க கூட பேசுவாங்க தினைக்கோனே. அந்த நாள் காலையில மட்டும் மோர் ஃபேமிலி வெளியே வரவே கிடையாது. அதனால மேரி பேக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோர் ஃபேமிலி வீட்டு கதவை தட்டுறாங்க, தட்டு தட்டி கூப்பிட்டு பாக்குறாங்க உள்ள யாராவது இருக்காங்களா இல்லையானு. இவங்க வந்து பலமுறை தட்டுறாங்க, பலமுறை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா மோர் ஃபேமிலி கதவு திறக்கவே கிடையாது. கதவு திறக்கலன்னு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே மோர் ஃபேமிலி வெளியே எங்கேயாச்சும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க வந்து மேரி பேக்கம் கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த நாள் காலையில மோர் ஃபேமிலி எங்கேயாவது போறாங்க அப்படின்னு கூட சொல்ல கிடையாது. அப்போ கண்டிப்பா அந்த ஃபேமிலி வீட்டுல தான் இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல வீடு ரொம்ப அமைதியா இருட்டா இருந்துச்சு, என்னமோ யாருமே உள்ள இல்லாத மாரி. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜோசியாவோட தம்பிக்கு போன் அடிச்சிருக்காங்க. தம்பியோட பேரு ராஸ் மோரோ. இவங்க வந்து ராஸ்க்கு போன் அடிச்சு சொல்லிட்டாங்க, நான் வந்து இப்போ உங்களோட அண்ணனோட வீட்டு மனுக்கு தான் நிக்கிறேன், கதவு தட்டி தட்டி பாக்குறேன், ஆனா யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ராஸ்க்கு வந்து கொஞ்சம் பயம் ஆயிருச்சு, எங்கடா போனிச்சுங்க இந்த 6 பேரும்னு சொல்லி அவர் வேலையை முடிச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஆல்ரெடி ஸ்பே சாவி இருந்திருக்கு, அந்த வீட்டு சாவி ஸ்பே சாவி இருந்திருக்கு. அதனால அவரும் அந்த ஸ்பே சாவியை வச்சு கதவை திறந்திருக்காரு. கதவை திறந்ததுக்கு அப்புறம் ராஸ் மோரோ மட்டும் தான் வீட்டுக்குள்ள போறாரு. மேரி பேக்கம் அந்த வீட்டு வாசல் வெளியே தான் நிக்கிறாங்க. ராஸ் மோரோ உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம், உள்ளுக்கு போனோடனே பக்கத்திலே இருக்கிறது வந்து கெஸ்ட் ரூம், ரொம்பவே கிட்டேயே இருக்கிற ரூம் வந்து கெஸ்ட் ரூம். அதனால இவர் என்ன பண்ணிருக்காருனா, அந்த ரூம் கதவை திறந்திருக்காரு. ரூம் கதவை திறந்து பார்க்கும் போது
உள்ளுக்கு ரெண்டு சின்ன பொம்பளை பிள்ளைங்க ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அந்த பிள்ளைங்க தான் லீனாவும் ஈனா. இந்த பிள்ளைங்க வந்து கட்டில்தான் இறந்து கிடக்குதுங்க. ஆனா அந்த கட்டில் அப்படியே ரத்தமா இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களோட உடம்பு வந்து என்னத்துலேயோ வெட்டின மாரி இருக்குது, பாதி பாதியாக இருக்குது அந்த பொம்பளை பிள்ளைங்களோட உடம்பு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து பயந்துட்டாரு. பயந்து போய் இவர் போலீஸ்க்கே ஃபோன் அடிச்சிட்டாரு. போலீஸ்க்கு ஃபோன் அடித்து இந்த விஷயத்த எல்லாமே சொல்லியிருக்காரு. ரோஸ் மோரோக்கு வந்து ஒரு பயம், எங்கடா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடந்த மாரி என்னோட மற்ற ஃபேமிலிக்கு நடந்துடக்கூடாதுன்னு அவர் வேண்டிக்கிறாரு. இவர் வந்து பயந்துட்டாரு. பயந்துட்டு வெளியிலேருந்து நின்று அந்த நாலு பிள்ளைங்களை கூப்பிடுறாரு, அவரோட அண்ணனோட பிள்ளைங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் யாருமே கீழே இறங்க கிடையாது. அந்த நாலு பிள்ளைங்க அப்புறம் அந்த நாலு பிள்ளைங்களோட அம்மா அப்பா அதாவது ஜோசியா அண்ட் சாரா மேல் மாடியில் தான் இருக்காங்க. இவர் ரொம்பவே பயந்ததுனால இவர் வந்து மேல் மாடிக்கு ஏறவே கிடையாது, கீழே தான் வெயிட் பண்ணுறாரு போலீஸ் வர்ற வரைக்கும். போலீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கேஸ் ரூமுக்கு போகிறாங்க. உள்ளே அந்த ரெண்டு குழந்தைங்க இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போகிறாங்க. மேல் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரோஸோட அண்ணன் பிள்ளை பொண்டாட்டி எல்லாருமே இறந்து கிடக்குறாங்கன்னு. இந்த எட்டு பேரையும் ஒரு கொலகாரன் கோடாரியை வச்சு தான் கொண்டு இருக்கான். அதுவும் அந்த கோடாரி அதாவது இந்த எக்ஸ் வந்து உண்மையிலே ஜோசியா வீட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ் தான். இந்த வீட்டிலே இருக்கிற பொருட்கள், இந்த வீட்டிலே இருக்கிற அந்த கோடாரியை வச்சு தான் இந்த கொலகாரன் கொண்டு இருக்கான். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை எல்லாமே விடிய காலையில் 12 மணிலேருந்து விடிய காலையில் 5 மணி வரைக்கும் நடந்திருக்குன்னு. ரொம்ப நேரத்தில் தான் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 5 மணி நேரம். அப்படி இருந்தோம் யாருக்குமே தெரியல, வெளியாளுக்கு எதுவுமே கேட்க கிடையாது. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலகாரன் வந்து ரொம்பவே பொறுமையாக ரொம்பவே நிதானமாக நல்லா பிளான் பண்ணி தான் இந்த ஃபேமிலியை கொண்டு இருக்கானே. போலீஸ் அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக செக் பண்ணும்போது இந்த வெளிநாட்டில் உள்ள வீட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மேலே வந்து எத்திக்னு ஒரு இடம் இருக்கும். நார்மலாக அந்த எத்திக் வந்து ஸ்டோர் ரூம் மாரி அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய பழைய ஜாமான் எல்லாமே வச்சுருப்பாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எத்திக்கில் ரெண்டு பாச்ச சிகரெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த சிகரெட் உண்மையே அந்த கொலகாரன் தான் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஃபேமிலி எல்லாருமே தூங்குற வரைக்கும் அந்த கொலகாரன் எத்திக்ல இருந்து தான் வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். முதல் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், இந்த ஃபேமிலி இன்னும் தூங்க கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஃபேமிலி தூங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு சிகரெட்டையும் அங்கேயே போட்டுட்டு கோதாரி எடுத்துட்டு போய் இந்த ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்த ரெண்டு கெஸ்ட் பிள்ளைங்களையும் கொண்டு இருக்காரு. இந்த கொலகாரன் வந்து ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஒரு ஒரு ஆளையும் கொண்டு இருக்காரு. சரியா நேரம் வரும்போது தான் அவரோட வேலையை எல்லாத்தையுமே காட்டியிருக்காரு. இந்த கொலகாரன் வந்து மொத மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே தான் போய் இந்த வேலை எல்லாமே காட்டியிருக்காரு. அதாவது ஜோசியா அண்ட் சாரா தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூம். மொதல் அந்த கொலகாரன் ஜோசியாவை கொண்டு இருக்காரு. ஜோசியா வந்து ரொம்பவே கொடூரமான முறையில் தான் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜோசியாவோட பொணம் வந்து அடையாளமே இல்லாத அளவுக்கு இருக்கான். ஜோசியாவோட முகத்தை பல முறை கோதாரியால் குத்தி 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 வெட்டி 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 அன்டில் ஜோசியாவோட எந்த சைட்டு கண்ணுன்னு தெரியல தெரியுமா, அந்த கண்ணு வந்து தனியாகவே கழுண்டு வந்துருச்சான். அந்த கண்ணு எங்கே போணுச்சுனே தெரியல, அந்த வீட்டில் எங்கேயுமே காணுமா அந்த கண்ணு. ஜோசியா இறந்து போனதுக்கு அப்புறம் சாராவா கொண்டு இருக்காரு. இந்த ரெண்டு அம்மா அப்பாவையும் கொண்டதுக்கு அப்புறம் தான் பக்கத்து ரூமுக்கு போயிருக்காரு. அதாவது இந்த அம்மா அப்பாவோட நாலு பிள்ளைங்க ரூம். இந்த நாலு பிள்ளைங்களும் ஒரே ரூம்ல தான் தூங்கிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த நாலு பிள்ளைங்களையும் கொண்டதுக்கு அப்புறம் தான் இவர் கீழே போயிருக்காரு. கீழே போய் அந்த கெஸ்ட் ரூம்ல தூங்குற ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு இருக்காரு. அதுவும் இல்லாம போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலகாரன் பாய்ச்ச அந்த கோதாரி, அந்த கோதாரி வந்து நான் சொன்ன மாரி ஜோசியா வீட்டில் இருக்கிற ஒரு கோதாரி தான். அந்த கோதாரியை இவர் வந்து இந்த ஃபேமிலி எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டுட்டு அந்த கோதாரியை கெஸ்ட் ரூம்லேயே தான் வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் இவர் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரத்தமாக இருக்கிற கோதாரியை தண்ணியில் கழுவிருக்காரு. சுத்தமாக நல்லா கழுவி சுத்தமாக இருக்கிற கோதாரி தான் மறுபடியும் அந்த கெஸ்ட் ரூமில் போய் வச்சுட்டு வந்திருக்காரு. இவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக பொறுமையாக தான் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியா வீட்டு ஜன்னல் எல்லாமே துணியால் சாத்தப்பட்டிருக்கு. எல்லா ஜன்னலுமே தெரியுமா, அந்த வீட்டில் உள்ள எல்லா ஜன்னலுமே துணியால் தான் சாத்தப்பட்டிருக்கு. ரூமில் உள்ள ஜன்னல், ஹாலில் உள்ள ஜன்னல், கிச்சனில் உள்ள ஜன்னல், எல்லா ஜன்னலுமே சாத்தியிருக்கு. அப்போ தான் வெளியாளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. இந்த கொலகாரன் யாருன்னே தெரியல. உண்மையிலேயே ஒரு கொலகாரனா இல்லை கொலகாரியான்னு கூட தெரியல. ஏன்னா எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்க கிடையாது. உண்மையிலேயே இந்த கொலகாரன் எதுனால இந்த ஃபேமிலியை கொல்லணும், ஃபேமிலியை மட்டும் கொள்றது இல்லாமல் மீதி இருக்கிற அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் இவர் கொண்டு இருக்காரு. உண்மையிலேயே
உடனே அந்த கொலைகாரனோட திட்டம் இந்த ஃபேமிலியை மட்டும் கொல்லணும்னா இல்லைனா இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு கூட தெரியல. எவிடன்ஸ் எல்லாமே போலீஸ் சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ இவர் தான் அந்த கொலைகாரன் சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேரை ரொம்ப நாளாகவே ஜோசியா ஃபேமிலி மேலே ஒரு கண்ணு ஒரு கோபம் இருந்துகிட்டே தான் இருக்கு, அதனால தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்களை ஜோசியா இறந்து போன அடுத்த நாளே ஊர் மாறி போயிட்டாங்க, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாதனால இந்த அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே விட்டுட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா எதனால தெரியுமா போலீஸ்னால எந்த விதமான எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியல, எந்த விதமான இவன்தான் கொலைகாரன் அப்படின்னு கூட எதனால சொல்ல முடியல தெரியுமா? ஏன்னா ஜோசியா வீட்டுல கொலை நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜோசியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஜோசியா ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஃபேமிலி தான், இந்த ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துருச்சுன்னு நிறைய பேர் இந்த ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு மட்டும் வந்தது இல்லாம கெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க, மாஸ்டர் ரூமுக்கு போயிருக்காங்க, அந்த நாலு பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போயிருக்காங்க, அங்க இங்க நடந்து கிடந்து இதை தொட்டு அதை தொட்டு அந்த வீட்டுல உள்ள ஃபுட் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கலந்துருச்சான், நிறைய இருக்க ஆரம்பிச்சிருச்சான். உண்மையிலேயே கொல்லாத ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருச்சான். அதனால தான் போலீஸ்க்கு உண்மையிலேயே கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே இதுங்க செஞ்சதுனால தான். ஒரு இடத்துல போலீஸ் வந்து பேனர் மாரி போட்டு வச்சிருப்பாங்களா, டூ நாட் க்ராஸ் அந்த மாரி, அப்போ அந்த மாரி போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. எதனால போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க போனீங்கன்னா அங்கே உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபுட் பிரிண்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அழிஞ்சிரும், அழிஞ்சிருச்சுன்னா கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு வந்து அந்த மோர் ஃபேமிலி மேல ஒரு பாசம் அக்கறை மரியாதை அதெல்லாமே இருந்திருக்கு, அதனால தான் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் பார்க்க வந்த இடத்துல இந்த மாரி பண்ணி வச்சுட்டோன்னே எதுவுமே பண்ண முடியல, போலீஸ்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் அன்சால்வ்டாகவே இருக்கு, கொலகாரன் யாருன்னே தெரியல. உண்மையாலே இந்த கொலகாரன் எதனால கொன்னான்னு கூட தெரியல. இந்த அப்பாவி ஃபேமிலியும் இந்த வீட்டுக்கு கெஸ்டாக வந்த ரெண்டு பிள்ளைங்களும் கொடூரமான முறையில் தான் இறந்து போயிருக்குதுங்க. ஸோ அதுதான் அந்த மர்டர் கேஸ். That's all for today. See you again in my next video, maybe another murder case.